Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா mixed vegetable biryani. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ், புதினா கொத்தமல்லி இலை, salt, red chili powder, அவரை பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன், 2 டம்ளர் அரிசி. நான் வந்து இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்துர்க்கேன். oil. பிரியாணி மசாலா வந்து வீட்லயே ஃப்ரெஷா கிரைண்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், புதினா கொத்தமல்லி இலை. இப்ப நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். புதினா கொத்தமல்லி இலை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அரை பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். டேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் அந்த பேஸ்ட்லேயே கிரீன் சில்லி, பச்சை வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தேவைப்பட்டா சோயா பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ், அவரை பருப்பு ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த பேஸ்ட்ல நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும் தேவையானது. இப்ப நம்ம ரைஸ் இது கூட சேர்த்துடலாம். ரைஸ் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இந்த டம்ளர்ல 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டோம். விட்டு லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் போட்டுடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி இலையில தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணலாம். ஹாட்டா சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ பிளேட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்டியான மிக்ஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியோட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.